ஐந்து கரத்து ஆணிமுகப் பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு என்னுடைய உபாசனை தேவதே ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதுவும் அவர் வந்து இந்த ஜூலை மாத கடைசியில் இருந்தேவும் தன்னுடைய வக்ரகதியை ஆரம்பிச்சிட்டார். இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் போதுமடாசாமி எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்தது, ஓரளவுக்கு சுமாராக போய்கிட்டு இருந்தது. நீங்கள் இல்லைங்க, எந்த ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரிதான், நாமன் இல்லை, எந்த ராசி அன்பராக இருந்தாலும் சரிதான், ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் மிகப்பெரிய தாக்கத்தை அல்லது ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தி, ஒரு ட்ரை பீரியட்னு சொல்லலாம். வறுமையிலும் வறுமை, அல்லது ரொம்ப சுமாராக இருந்தது சாமி, என்னை போட்டு வாட்டி வதச்சிடுத்துங்க சாமி, போதுமடா சாமி, எப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி அடையுது போகிறோம் எனக்கு அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு மூணே மாதமானாலும் மூணு வருஷத்தில் செய்ய வேண்டிய கஷ்டங்களையெல்லாம், கொடுக்க வேண்டிய கஷ்டங்களையெல்லாம் ஒரு மூணு மாதத்தில் கொடுத்தா கதையா? ரொம்ப ட்ரையாக இருந்துடுது ஐயா, எப்போ முடியும்னு நினச்சேன் நான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல், அந்த ஃபீலிங்கை இந்த சனி பகவான் கொடுத்துருப்பார். அப்போ இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாதான் பொதுவாக எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான எதிர்காலம் அமையும். சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சாதான் யாருக்கா இருந்தாலும் நிம்மதி பிறக்கும், அவங்களுக்கு தான் நன்மை நடக்கும். அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு அன்பர்களுக்கும் ரொம்ப 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 முக்கியம், நமக்கும் ரொம்ப முக்கியம், நம்மை போல எல்லா ராசி அன்பர்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 23/10/2023 அன்றைய தினம் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி அடைஞ்சிட்டார்னு சொன்னாக்கா இமீடியட்டாக ஒரு 2 மாதத்தில் என் அன்பு பக்தர்களே எல்லாரும் தயாராக இருங்கள், சனி பகவான் கிளம்பிட்டார்னு அர்த்தம், சனி பயிற்சிக்கு கிளம்பிட்டார்னு அர்த்தம். என்ன சனி பயிற்சி? திருநள்ளாறு சனி பயிற்சி, வாக்கியப்படி நடக்கக்கூடிய திருநள்ளாறு சனி பயிற்சி டிசம்பர் 27ஆம் தேதி நடக்குது. கரெக்டாக 2 மாதம்தான். அப்போ 2 விதமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஏன் ஒரு அது ஒரு பதிவாக அது ஒரு பலனை எடுத்து ஏன் சொல்கிறோம்னா, இந்த 2 மாத கேப்பில் நிறைய பேர் பொழைச்சிக்கலாம், நிறைய பேர் தப்பிச்சுக்கலாம் பலவிதமான கஷ்டங்களில் இருந்து. நிறைய ராசி அன்பர்கள் இந்த 2 மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதான் 2 மாதத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம், பலவிதமான கஷ்டங்கள்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கிறார். அப்போ சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி 23/10/2023, சனி பயிற்சி 27/12/2023. அப்போது 2 மாத காலங்கள் மிகவும் கோல்டன் பீரியடாக உங்களுக்கு அமையப்போகுது. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் உங்களுக்காக. நான் ஆரம்பத்திலே சொன்ன நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும், நல்லா போய்கிட்டு இருந்த ஃபேமிலியில் கூட சில ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும், இந்த கணவன் மனைவியுடைய கூட அல்லது பசங்கக்கிட்ட ஃபேமிலியில் அப்பா அம்மா கிட்ட கூட பிறந்தவங்கள்கிட்ட பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல், அல்லது நல்லா இருக்கிற உறவுகள் பிரிதல், எது நல்லா இருக்கோ அதை ஸ்பாயில் பண்ணுவார் சனி பகவான். இப்படி பல கஷ்டங்கள் நடந்திருக்கும், நிறைய அன்பர்களுக்கு அந்த வீண்பழி அவமானங்கள் நடந்திருக்கும், நிறைய அன்பர்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தியால்
உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழு விபரத்தோடு நம்ம பார்த்துடலாம். வாருங்கள். துலாம் ராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி துலாம் ராசிக்கு மேலும் ஒரு சக்தியை, ஒரு எனர்ஜியை, ஒரு பவரை, ஒரு எக்ஸ்ட்ரா பவரை கிரியேட் பண்ணுது. அப்போ இதுவரைக்கும் இந்த 4 மாதமாக துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய இருக்கக்கூடிய எனர்ஜி பவர் வந்து குறைஞ்சு போயிருந்ததுங்கிறது தான் அர்த்தம். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பவர்களே, உங்களுடைய எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும், கைகூடி வர மாதிரி இருக்கும். நாளைக்கு காலையில் நல்லது நடந்துடும், பேப்பரில் வந்துடும் அப்படின்ற மாதிரி, ஜீவா வந்துடும்ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசி வரலும் அது நடக்கவே நடக்காது. இன்றைக்கி நாளைக்கு இழுத்துக்கிட்டே போகும், காலதாமதமாகிட்டே இருக்கும், டிலே. அப்போ அந்த மாதிரியான மனக்குழப்பங்கள், பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, ஒரு பக்கம் காரிய தடைகள் இருக்கும், ஒரு பக்கம் ஏமாற்றங்கள் இருக்கும். நீங்கள் பெருசாக நம்பக்கூடிய நபர்கள் எல்லாம் உங்களை ஏமாற்றுவார்கள், நம்பி ஏமாறுவீங்க. ரொம்ப நம்பிக்கையாக இப்பெல்லாம் நம்ம சொல்கிற பேச்சு கேட்பான், இவெல்லாம் நம்ம உண்மையானவனாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவனே உங்களை ஏமாற்றுவான். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இது குடும்பத்தில் நடக்கலாம், வேலை செய்கிற இடத்துல நடக்கலாம், தொழிலில் நடக்கலாம், வெளியில் சொசைட்டியில் சமுதாயத்தில் நடக்கலாம், உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவனாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். அப்போது அந்த ஏமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். அதிலும் குறிப்பாக துலாம் ராசி அன்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், ரெகுலராக உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் குறைந்திருக்கும். யூஸ்வலாக உங்களுக்கு வர வேண்டிய அந்த வருமானங்கள் குறைந்திருக்கும். நார்மலாக வர வேண்டிய அந்த வருமானம் தடைப்பட்டாலே எல்லாருக்கும் குழப்பம் வந்துடும். ஒரு பெரிய குடும்பம், ஒரு பெரிய கம்பெனியை வச்சு நடத்துகிறாங்க, பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அல்லது ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனி பெரிய அளவில் செய்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த குரூப் ஆஃப் கம்பெனியில் வரக்கூடிய ப்ராப்ளம், ஐடி ப்ராப்ளமாக இருக்கலாம், இன்கம் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது ரைடு ப்ராப்ளமாக இருக்கலாம், என்கொயரி ப்ராப்ளமாக இருக்கலாம், டேக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பிங்க பிரச்சனையாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பா பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், ஒருத்தர் பொருளையோ ஒருத்தர் சொத்தையோ மொத்தமாக வாங்கி வச்சுன்னு ஏமாத்துகிற விஷயமாக இருக்கலாம். இப்படி துலாம் ராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் அந்த 3 மாதமாக உங்களை போட்டு ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு கொண்டு போய் உட்கார வச்சுருப்பார் சாமி. சனி பகவான் என்ன செஞ்சுருப்பாருன்னா, ஒரு அமைதியான கம்முன்னு நீ போய் உட்கார், நீ ஒன்றும் பேசவே பேசாத, சரிங்க சாமி நான் ஒன்றும் பேசலை அப்படின்னு போய் நிதானமாக உட்காந்து வேடிக்கை பார்க்க வச்சுருப்பார். வேடிக்கை பார்ப்பதை தவிர உங்களால் வேற ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்ட காலமும் நேரமும் நம்மளை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டதோ அதை நம்ம செய்வோன்ற அந்த நிம்மதி, அந்த ஒரு பொறுமை, நிதானத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துருப்பார். அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் காரிய தடைகள், நிறைய வருமான தடைகள், காரிய தடைகளில் இருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எனதருமை துலாம் ராசி நேயர்களே, ஏன்னா எத்தனையோ துலாம் ராசி என்பவர்கள் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டவங்க, 2 வருஷமாவது 3 வருஷமாவது அவங்க படிப்புக்காக அவங்க போனாங்க, இங்கே போனாங்க, திரும்ப வந்தோம், பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் பிரிய போகிறோம், குழந்தை இல்லை, நாங்கள் பிரிய போகிறோம், அல்லது நாங்கள் தான் குழந்தைய தள்ளி போட்டு வந்தோம் அப்படின்ற சொல்லக்கூடியவங்க இருக்காங்க, இல்லை ஒற்றுமையாக வாழ்வதற்கு வழி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அப்போ புதுமண தம்பதிகள் இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் குடும்ப கஷ்டங்கள், குடும்ப கவலைகள், அப்பா அம்மா கிட்ட வரக்கூடிய சண்டை சச்சரவுகள், அப்பா அம்மா வந்து அப்பா ஏமாத்துறாரு, அப்பா இந்த மாதிரி கடுமையாக நடந்துக்கிறாரு, எல்லாத்தையும் தம்பி கொடுத்துட்டாரு, இல்லை அண்ணனுக்கு கொடுத்துட்டாரு, இல்லை நான் சம்பாரிச்சதையே எடுத்து வச்சுட்டு இல்லைன்றாரு, ஃபேமிலி ப்ராப்ளம், இல்லை அண்ணன் இப்படி பண்ணிட்டான், இல்லை பெரிய பையன் இப்படி பண்ணிட்டான்,
இல்லை அக்கா தங்கங்கள்லாம் எப்படி நம்மளை மோசம் பண்ணுறாங்க. அதுபோல் சொத்து பிரச்சனைகள், கீழ் வீடு எண்ணுது, மேல் வீடு ஒன்றுது, வழி உடலை, அதனால் வரக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவு, வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், அதனால் வரக்கூடிய பிளாக் மேஜிக் ப்ராப்ளம், புரிதா, தெய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள். அதே போல் தொழிலில் வந்து பின்னோக்கி போகிறது, நல்லா போயிட்டு வந்து பிஸ்னஸ் சமீபம் வந்து இருக்க டவுன் ஆகிட்டே இருக்குது. பிஸ்னஸ் நல்லா இருந்தது, கடை சூப்பராக போயிட்டு இருந்தது சாமி, இப்போ பிஸ்னஸ் இருக்க ரொம்ப டவுன் ஆகிட்டே போகுது. பிஸ்னஸில் எப்படியாவது நம்ம கட்டிக்காம தூக்கி நிப்பாட்டணும். அதாவது கம்பெனி நல்லா ஆர்டர்ஸ் போயிட்டு வந்து இப்போ சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் இருக்குது. நல்லா வேலைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட டீ ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. நான் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருந்தேன், என்னை கொண்டு வந்து செயல்படாமல் ஜீரோவில் வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க, அல்லது ஒரு டம்மி போஸ்டிங்கில் போட்டாங்க. நமக்கு கீழே ஒன்று இருந்த தூக்கி மேலே போட்டிருக்காங்க. எனக்கு நான் எப்படி நான் போய் அவன்கிட்ட வேலை வாங்கி, நான் ஆர்டர் போட்டான் அவனுக்கு, அவன் எனக்கு வேலை வாங்குவான், நான் எப்படி வேலைக்கு போகிறது. இந்த மாதிரியான கௌரவ பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், பதவி போட்டிகள், பதவி எதிரிகள், தொழில் பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்டது, முன்னேற்ற வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கான தடைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், ஒரு பைசா எதிர்பார்த்து காத்திருக்கிற சாமி, ஒரு வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற, அந்த பைசா இன்னும் எனக்கு வந்து சேரலை, அந்த பணம் எனக்கு வருமா, எல்லா லோன்லாம் சாங்ஷன் ஆகிடுச்சு சாமி, ஏன்னா எனக்கு அந்த பைசா எனக்கு கொடுக்காமல் இருக்காங்க, ஒரு 5 கோடி ரூபாய் கேட்டிருக்கேன், ஒரு 6 கோடி ரூபாய் கேட்டிருக்கேன், அல்லது ஒரு 30 கோடி ரூபாய் கடன் இருக்குங்க சாமி. இதை போல துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது, ஃபேமிலி தான் சொல்லிட்டேனே, ஃபேமிலி ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவங்கன்னா ஒரு பெரிய டேரக்டராக இருக்கலாம், அவங்க எல்லாமே எடுத்திருப்பாங்க, படம் வெளியே வந்திருக்கு, அதில் பாதிலே நிற்கலாம், அல்லது நடிகர்களாக இருக்கலாம், அதே போல் சின்ன துறையை சார்ந்தவங்களாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் அவங்க டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம், ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். இப்படி சினிமா துறையில் எந்த சூழ்நிலை எந்த இடத்துல இருக்க வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். நேம் ஸ்பாயில் ஆகிறது, பேரை கெடுக்கிறது, அல்லது சரியான வாய்ப்புகள் வராமல் இருக்கிறது, இதெல்லாம் பாராகியுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். அப்போ துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய பிரச்சனை என்ன என்பது எனக்கு தெரியும். குறிப்பாக இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் மிக கடுமையானதாக இருந்திருக்கும். எனக்கு வலிக்கலை, எனக்கு வலிக்கலைன்னு சிரிச்சுட்டே சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள வலி இருக்கும், மனக்குழப்பம் இருந்திருக்கும், டிப்ரெஷன், ஒரு சிலருக்கெல்லாம் டிப்ரெஷனே ஆகிட்டுருக்கும், மனசில் ஒரு பயம் இருந்திருக்கும், காரிய தடைகள் இருந்திருக்கும். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் உங்களுக்கு விலகி நல்லது நடக்கப் போகுது துலாம் ராசி என்பர்களே. சரியாக சொன்னீங்க சாமி, ஆமாம், எனக்கு இந்த மாதிரி நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு பொருந்தது. அப்போ நான் வந்து இந்த ப்ராப்ளம் எனக்கு சார்ட் அவுட் ஆகணும், இந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆகணும் சாமி, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள் சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு வாராகி சொந்தங்களே, இவ்வளோ நேரம் நம்ம ராசி பலன்கள் பார்த்தோம். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாம் வல்ல நம்ம அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி அன்னைக்கு வாராகி ஆலயம், வாராகி ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். இந்த வாராகி கோவில் கட்டுறதுக்காக நானும் தொடர்ந்து இடம் தானமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நிறைய அன்பர்கள் ஃபோன் பண்ணுறீங்க, தஞ்சாவூர்லேருந்து, பழனியிலிருந்து நிறைய அன்பர்கள் என்கிட்ட பேசியிருக்கீங்க, சும்மா சொல்லக்கூடாது, மதுரையிலேருந்து, காஞ்சிபுரத்துலேருந்து, வேலூர்லேருந்து, ஹோசூர், இன்னும் சொல்லப்போனால் மைசூர்லேருந்து நிறைய அன்பர்கள் என்கிட்ட பேசியிருக்கிறீங்க. இருந்தாலும் கூட அம்பாளுடைய உத்தரவு, அம்பாளுக்கு மனசுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான் விஷயம். அவள் எங்கே போய் உட்காரணும்னு நினைக்கிறாலும் நிச்சயமாக அதை செய்வாள்.
ஸோ வாராகி ஆலயம் அல்லது ஆசிரமம் கட்டுவதற்கு இடம் தேவை, கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால், சாமி வாங்க என் இடத்துல கட்டுங்க சாமி நான் தரேன் உங்களுக்கு அப்படின்னு கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சீக்கிரம் வாராகி ஆலயம் அமையட்டும். ஜெய் வாராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.